இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, பாதத்தில் வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம மெல்ட் ஆகிக்கிட்டோம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி லீஃபும் க்ளோவ் அதாவது கிராம்பு ஒரு ஆறு, ரெண்டு பிரிஞ்சி லீஃப் ஆறுலேருந்து ஏழு கிராம்பு போட்டு நல்லா ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் குக் ஆகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து இந்து உப்பு, அதான் இந்த கலரில் இருக்குது, ராக் சால்ட். டூ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் வெங்காய கலர். நம்ம டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் ஜீரகம் நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாலு டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் நல்லா ராஸ்மல் போயிட்டு நல்லா ஃப்ளேவர் வரணும், அதனால் நல்லா ஃபோர் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபோர் மினிட்ஸ் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிருக்கும், நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன், சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பேஸ்ட் ஆட்டம் நல்லா வரணும். நம்ம இப்போ மூடி போட்டு குக் பண்ணலாம். நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த டைமில் நான் கால் கிலோ வந்து ராஜ்மா எடுத்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி தான் போடுறேன், ஏன்னா பாதி ஸ்மாஷ் பண்ணி போட போகிறேன் லாஸ்ட்டாக. 250 கிராமில் வந்து 200 கிராம் நம்ம வேக வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட் ஆட்டம் பண்ணி ஆட் பண்ணோன்னா கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இது கூட நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டோம். நான் ஏன்னா ராஜ்மாவில் வந்து சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க பேஸ்ட் பண்ணி போட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் நமக்கு இந்த டிஷ் ரெடி ஆகிடும். டேஸ்டியான டிஷ்ஷு இது. எதுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்குன்னா ஜீரா ரைஸ், புலாவ், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ்க்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஜீரா ரைஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதுக்கு சைடிஷாக தான் இந்த ராஜ்மா கிரேவி பண்ணுறேன். இப்போ நம்ம இதை 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேலன்ஸ் ராஜ்மாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஒரு திக் கிரேவி கிடைக்கிறதுக்காக தான், இல்லைன்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம கஸ்தூரி மேத்தி கொரியாண்டர் லீஃப்லாம் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து திருவினை வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இன்னும் நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் பன்னீர் வந்து திருவி விட்டுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரிச் கிரேவியாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட கஸ்தூரி மெத்தி, கொத்தமல்லி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து பட்டர். இப்போ இதை நம்ம 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். நமக்கு டேஸ்டியான ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி முடித்தாச்சு. நான் ஜீரா ரைஸ் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பக்கத்தில் பவுல் வச்சுருக்கேன், அதில் நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லா ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ராஜ்மா மசாலா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.